இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்கடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்கு அம்மாவுக்கு நினைப்பு வந்தா ரெண்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு, அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க, நான் போய் பிள்ளைய அழைச்சி வர்றேன். பாத்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போகுது. ஓட்டுவாடா. இதோ ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப ரெண்டு பசங்களும் வருவாங்க, அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம், தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினை போயிட போது மனமான குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுக்கு ரெண்டு பேரும் வணங்கா முடிங்க, தலைய புடிச்சு அமுக்கு. பூனைங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா பண்ணேரா? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு, கெடுத்துட்டீங்களையா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலு அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையில கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்த, நிக்க முடியாத அளவுக்கு நாருதே.